வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும், உங்களுக்கு ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் நீங்கள் ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி இன்னும் உங்களுக்கு புது ரேஷன் கார்டு வராமல் இருந்தால் ஆன்லைனில் கிரிவென்ஸ் எப்படி ஃபைல் பண்ணி 7 டேஸுக்குள்ளால உங்களுடைய புது ரேஷன் கார்டை பெறுவதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, NFSCன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும், பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, NFSCன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஹோம் பேஜுக்குள்ளால் போவோம். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆன்லைன் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் கிரீவன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபார்மு. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லோரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலுடைய உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் இல்லாத அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை ரேஷன் ஷாப்பை பற்றி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப்புடைய நேம், இது ரெண்டுமே கேட்டிருக்கு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் ஆன்லைனில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, TNPDS சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பொது விநியோக திட்டம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மாவட்ட பெயரெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த இதில். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகா கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே தாலுகாவோடைய நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த தாலுகாயோ அந்த தாலுகாயை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடை குறியீடு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையின் பெயர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடையின் பெயர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதுக்கு கீழே கடையின் குறியீடு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுடைய கடையினுடைய நேம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதோடைய கடையோட நம்பர் தான், இது ரெண்டு தான் நமக்கு அங்கே கேட்டிருக்கு. இது ரெண்டுமே நீங்கள் நோட் பண்ணி வச்ச பிறகு இதில் உங்களுடைய கடையினுடைய நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கடையோடய நேம் இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம் ரிலேட்டடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நாட் ரிசீவ்னு கொடுத்துரு. நீங்கள் புது ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி இன்னும் வராமல் இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நாட் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் பேர் நீக்கமாக ஏதாவது நீங்கள் செய்திருந்து அது அப்டேட் ஆகலைன்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நீங்கள் டைம் இன் ரெகுலர்னு கொடுத்துருங்க. அப்படின்னு உங்களுடைய ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா டைமுக்கு திறக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கதாக இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு, உங்களுக்கு ரிலேட்டட் என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட்டு தரமான ஃபுட்டு கொடுக்கலன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்களும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கார்டு நாட்ரிச்சு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு என்ன வரல, இன்னும் நீங்கள் குறிச்சோன்னா ரேஷன் கார்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனை இதில் எழுதிருங்க. எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் அட்டாச் பண்ண சொல்லிடுறது. இதில் நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபைலை நீங்கள் இதில் அப்லோடு பண்ணணும். பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த கேப்சாயை இதுக்கு கீழே நீங்கள் டைப் பண்ணிடுங்க.
டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆன பிறகு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிருங்க. திரும்ப நீங்கள் ஹோம் பேஜ் வந்தால் இதே போல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் கிரீவன்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வரும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 நம்பர் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதனுடைய கேப்சா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய ரேஷன் கார்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் கிரீவன்ஸை நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது வித்தின் ஒரு 7 டேஸுக்குள்ளாலே உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய வீடு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் ரேஷன் கடையில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.